சொர்க்கத்தில் உன்னை சொன்னா அப்புறம் அது சின்ன பிள்ளைகளுக்கு வந்துடும். ஏற்கனவே உன் குடும்பத்தில் அப்படி சாபம் இருக்கு, புரியுதுல்ல? பாரு, இந்த அந்த பிள்ளைகளாம் வந்தவர் ஒரு நெல்ல விதன்றார். கொஞ்சத்துல கூட உண்மையா இருக்கணும் என்ன. அதனால நீ இப்ப என்ன செய்யணும், பிள்ளைகள மூணையும் வையக்கூடாது. நான் தினத்தான் சொல்றேன், நடிச்சாம மூணு மணிக்கு என்ன, நாலு மணி கூட போன் பண்ணி பிள்ளைக்கு சோம்பலன்ற, கடைசியில் உன் பிள்ளைய வஞ்சையான் ஆமான்ற, வையக்கூடாது. சரி, ரைட்டு, உண்மையை சொல்லணும், குறைச்சிடணும்ல. அதாவது திட்டுறது ரொம்ப மோசமான வார்த்தையை போட்டுறக்கூடாது. சனியனே, அந்த கழுத, இந்த இப்படி அப்படின்னு திட்டக்கூடாது. இப்ப நீ என்ன திட்டுனு சொல்ல முடியுமா, சொல்லு பாப்போம், சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அப்ப எந்த முக்கம் அடி அடிச்சிருக்க அந்த மூணு பிள்ளையும் எப்படி இப்ப எல்லாரு முன்னையும் சொல்லணும்னா அதை எப்படி வாயால சொல்லுவேன்ற? அப்ப எந்த முகம் வார்த்தை போட்டு திட்டிருக்கணும், வஞ்சிருக்கணும். என்ன மோதிரானே, அப்போ என் முன்னாடியே சொல்ல முடியலன்னா எப்படி கோவமா திட்டிருக்க? அப்ப மூணு வாழை மரம் கருகிற அளவு திட்டிருக்கு, என்னது நெருப்பா கொட்டியிருக்கோம் வாயில இருந்து. அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, கடுமையான வார்த்தையில சின்ன பிள்ளைகள திட்டக்கூடாது. என்ன போகுது என்னே, இன்னைக்கு முடிவு பண்ணிக்க. சரி, இந்த இருக்காரு. அப்படியா, சரி, சிவம் பண்ணி சாப்பிடணும். சாப்பிடும் போது ஹோட்டலுக்கு போனாலும் சிவம் பண்ணி சாப்பிடணும். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடும் தானே சுப்பிரமணி நல்லா இருக்காப்ல, ஆள் தெளிவு. இல்லாட்டி ஆள் ஒரு மாதிரியா இருந்தாப்ல. நானே ரொம்ப சங்கடப்பட்டேன், என்ன சொல்லுவ குமார், இத்தனை ஆள் பார்த்தீல தெளிவா, அதான் கனவு வந்துருச்சுல. வேற ஒண்ணும் இல்ல, ரெகுலரா தண்ணி சிவம் பண்ணி வாங்கி குடிச்ச, இயேசுவின் ரத்தம் செய்ய சொன்னா கண் பார்வை குறையாது. ஆமா, இந்த தெளிவு இருக்கணும் எப்பயுமே. ஆமா, சரி, அப்ப எல்லாருக்கும் நல்லபடியா இருங்க. சனிக்கிழமை வந்து ஜெபாஸ்டின் உங்களுக்கு போதிக்கிற அந்த வார்த்தைய கவனமா கேளுங்க. அந்த கேட்டதை ராத்திரி தூங்கும் போது நினைச்சு பார்த்து அந்த அதன்படி இருக்குமா, முடியுதா, தோத்துட்டோமா, ஜெயிச்சமா, பரிச்சவரும் சோதனை வரும், இதெல்லாம் என்ன செய்யணும், தாங்கி ஆண்டவர் பிரியமா நடக்கணும், நடக்க முயற்சி எடுக்கணும். உங்களை ரொம்ப வந்து ஆண்டவர் சோதிக்க மாட்டார், ஏன்னா அவர் சோதிக்கிறவரெல்லாம் கிடையாது. நம்மளா கோவப்பட்டு என்ன செய்வோம், சோதனை இழுத்துக்கிடுவோம். அவர் சோதிக்க மாட்டார். நம்மளுக்கு ஊர்ல பக்கத்துல இருக்க மனுஷங்க இல்ல, நல்ல மனுஷனே கிடையாதுல்ல உலகத்துல. பூரம் பெய்தான், அப்படித்தான் இருக்கேன். ஆனா நம்ம என்ன செய்யணும், பொறுமையினால இந்த பூமியில ஓட்டத்தை ஓடணும். என்ன செல்வகுமார், நீ இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வரணும். நீ தான் இப்ப தெளிவா இருக்க, நீ கொஞ்சம் வேகமாகணும். நாகராஜுக்கு அப்புறம் நீ வரணும். நாகராஜ் ரொம்ப தெளிவு, ஏன்னா ஆண்டவர் நிறைய போதிக்கிறாரு நடத்துறாரு. நீ கொஞ்சம் வேகமாகணும், முக்கால் எல்லாருமே வேகமாகணும். அடுத்த மீட்டிங்ல நான் உங்களை நிறைய பேரை நான் பேச வைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன? ஆமா, அடுத்து நீ ராபோஜனம் வைப்போம், திருவிருந்து அந்த அப்பா சாப்பாடு கொடுப்போம்ல, அது அது ஒன்று வைக்க போறேன்னு ஒரு மூணு மாசத்துல. அதனால எல்லாருமே என்ன செய்யணும், நல்ல பக்குவத்துக்கு வந்துடணும். ஆமா, அதுக்கெல்லாம் வேனில் வந்து கூட்டு போயிடுவோம். நம்ம மதுரையில் லூக்கா வீடு இருக்குல்ல, அங்க நடக்கும். முத நாளே வந்துருன்னு வந்து அங்கேயே உட்காந்து பிரேயர் பண்ணி அந்த இது திருவிருந்து நடக்கும். சரி, கவனமா இருந்துங்க. என்ன கனவு? அதான் சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. பெரிய மலை இருக்கு, அந்த மலையில வந்து இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும் சொல்லிக்கிறீங்க. நானும் உட்காந்துருக்கேன். அப்போ ஒரு பொம்பளை ஒரு 200 பேர் வெட்டிக்கிறாங்க, வெட்டிக்கு வந்து அந்த பொம்பளை தொடுத்து போற உங்க காலையில வந்து விடுதுண்ணா. அந்த பிள்ளை சின்ன பிள்ளைன்னு சொன்னீங்களா, 17 வயசு, 17 வயசு பிள்ளை, 200 பேர் வெட்டிக்கு வராங்க.
தப்பிச்சு வந்து உங்ககிட்ட காலம் விடுது, ஏய் விட முடியுமா விட முடியாதாப்பா விட முடியுமா விட பொறுப்பா நான் வாரேன் போய் ஒரு ஓலை குடிச்சு வந்து குடிசு குடிச்சு அதுக்குள்ள உள்ள வாங்கிங்கண்ணா நானும் உங்க படத்துல வரேண்ணா துமக்க வாழ்ன அந்த மீன் மாடு அர்ச்சனை வந்து 200 பேர் தொடுத்து 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 அடிக்கிறீங்க அந்த மாலைப்பழ குடுத்து குடுத்து ஓடுறாங்க பூரா ரத்தமா பறிது நாங்க அடி மீன் மாலை கொண்டு அடிச்சிருக்கோம் அப்படி கனவு பண்றான் அதான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு துரோகம் பண்ணக்கூடாது விரட்டி வந்தான்னா அவனுக்கு அப்புறம் ஆண்டவர் கேள்வி எப்படி இருக்கா மாணவங்க படுத்தக்கூடாது பெண்களை வந்து பெண்களை வந்து மதிக்கணும் அதுலேயும் 17 வயசுன்னா அது சின்ன பிள்ளை சிறு பிள்ளைய கெடுக்கிறாங்க இல்லை இப்போ நாட்டில் அவங்களுக்குலாம் கடுமையான தண்டனை ஆண்டவர் கொடுக்க போறாருன்னு அர்த்தம் இந்த பூமியில் அந்த தப்பு செய்கிறவனுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கு சரி ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நல்லபடியா இருங்க மனசை மனசை தான் காத்துக்கிறணும் இருதயத்தை தான் காத்துக்கணும் இருதயத்தில் கவலையோ கோபமோ எது இல்லாமல் நைட்டு என்ன செய்யணும் இயேசுவின் ரத்தம் செய்ய சொல்லிட்டு தூங்கணும் என்ன முக்கால் மனசில் வந்து முக்கால் தூங்கும்போது அந்த ப்ராப்ளம் இருக்குது தூங்கும்போது கவலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும் உங்களை மட்டும் பாருங்கள் மற்ற ஆள்லாம் பார்க்காதீங்க முக்கால் அதான் போன தடவை வீட்டு கவலை வச்சிட்டீங்கல்ல ஒரு ஆள் விசாரிக்க வந்தோடனே கவலை வந்துருதுல்ல அது அவங்கள சேர்ந்தது உங்க பிரச்சனை இருந்தா நாங்க பார்ப்போம் புரியுதுல உங்களுக்கு நாங்க என்ன வேணுமோ செய்வோம் அது ரைட்டு அதனால தூங்கும் போது அதுலதானே காதுல ப்ராப்ளம் வந்தது கவலைப்பட்டு தானே ஆஸ்பத்திரி போனீங்க பாதிப்பு வந்துச்சுல உடம்புல அதெல்லாம் அந்த மாதிரி விவரமா இருக்கணும் சூது வினயம்னா ஆவியில சூது வினயமா நம்மளை காத்துக்கிட்டு தூங்கணும் நைட்டு தூங்குறதா கவனமா தூங்கணும் அப்போதான் ஜெபம் பண்ணி மனசில் எதுவும் இல்லாமல் ஆண்டவர் மட்டும் நினச்சி அவரை மட்டும் மனசில் வச்சு தூங்கணும் மற்ற யாரும் எந்த மனுஷனும் நீ மனசில் வச்சு தூங்கக்கூடாது அப்போதான் நிம்மதியான தூக்கம் வர பிரச்சனை இருக்காது ஏன்னா இரவில் தூங்கும்போது தான் பேய் டிஸ்டர்ப் பண்ணும் சாத்தியம் வந்து அதுதான் கவனமாக இருக்கணும் சரி செல்வகுமாரே தீவிரமான நீய ஆமாம் ஆ எங்க எங்கே வலிக்குது எப்ப எப்ப இருந்து இங்க வா கொஞ்சம் முன்னாடி வா மத்தியான இருந்து வலிக்குதா சொல்லணும்ல முக்கியமா சரி வா வா சும்மா சரி கவலைப்பட்டையா தான் பட்டையா காலையில பத்து வேலையில படியில விழுத்தேன் எப்படி பஸ்ல ஏறி வரல பத்த படியில காலை வச்சா மத்தியில விழுத்தேன் சரி இனிமேல் நீங்க தான் எனக்கு திக்கற்றவங்களையும் பார்வையற்றவங்களுக்கும் நீங்க தான் தெய்வம் சிறைப்பட்டவங்களுக்கு நீங்க தான் கடவுள் இருதய நொறுங்குண்டவங்களுக்கு நீங்க தான் ஆறுதல் கொடுப்பீங்க எந்த கடவுளும் அதை செய்யறது இல்லை நீங்க அதுக்காகவே பிறந்தீங்க எனக்காகவே பலியானீங்க இப்போ நீ தேத்துறீங்க உங்களை நான் நம்புறேன்ப்பா என் பலவீனத்தை சரி பண்ணுங்கப்பா என் மனசுல உங்களை தான் நினைப்பேன் யாரையும் நினைக்க மாட்டேன் உங்களுக்கு மேல ஒண்ணும் இல்லை எல்லா மனுஷனும் பொய் தான் நீங்க ஒருத்தர் தான் மெய்யானவர் இந்த சபையை எனக்கு கொடுத்துருக்கீங்க சபையே நீங்க தான் எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் கவலைப்பட போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எனக்கு நீங்க காப்பாத்துவீங்க எல்லா நாளையும் நீ விசாரிப்பீங்க நன்றி இயேசப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் சரி அப்படியே இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ம் சொல்லு ம் நான் ஒரு ஜெபம் பண்றேன் சோத்திரம்ப்பா இந்த மகனை உன பார்த்து கொடுக்குறேன்ப்பா அந்த பலவீனத்தை கொடுத்து அந்த வழியை கொடுக்குற அந்த நெஞ்சில் அந்த வழியை கொடுத்த சாத்தானே
இயேசுவின் நாமத்துல அந்த மகனை விட்டு அப்பாலே போ சாத்தானே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உன் வழியை நீ கொடுத்த அந்த வழியை எடுத்துக்கிட்டு இந்த மகனை விட்டு வெளியே போ சாத்தானே. சோத்திரம்பா, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, அப்போ கிருபையாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவை, ஆமென். இப்போ வலிக்குதா? மூச்செழுத்து பாரு. வலிக்குதா? குறையுது. சரி, நீ எந்த சாமியை ரொம்ப டீப்பாக கும்பிட்ருக்க? முருகனா? கருப்சாமியா? சரி, கும்பிட்டு முத்தாலாமே. கருப்சாமிக்கு சாராயமெல்லாம் வாங்கி வச்சிருக்கியா? சரி, போய் சாராயம் வாங்கி வச்சிருக்கியா? மொட்டை ஓட்டையா? சரி, அதை பற்றி ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி தானே ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி. சரி, மொட்டை ஓட்டுருக்க, அப்புறம் எப்படி அக்கின் செட்டி எடுத்துருக்க? சரி, சொல்லு, சும்மா சொல்லு, இப்போ சரியாயிரும் உனக்கு சொல்லி முடிக்கும் போது. ஆ, அடுத்து முத்தாளம்மனுக்கு அக்னி செட்டி எடுத்துருக்க? ஆ, கவுரு ஆமா, ஆ, அது குத்தி போயிருக்க, நேத்தி கடை. ஆ, சரி சரி, அதெல்லாம் ஏசப்பா இனி மன்னிங்க. சொல்லுங்க ஏசப்பா, உங்களை அறியாதப்ப இதை செஞ்சேன். சொல்லுங்க, உங்களை அறியாதப்ப இதெல்லாம் செஞ்சேன், இப்போ உங்களை நான் அறிஞ்சிட்டேன், இனிமேல் இந்த காரியத்தை நீ மன்னிச்சிருங்க. ஏன்னா என் சரீரம்தான் உங்கள் வீடு, என் சரீரம்தான் உங்கள் ஆலயம், நான் தங்குறதுக்கு தான், நீங்கள் தங்குறதுக்கு தான் நீ படைச்சிங்க, அதை நம்புறேன்ப்பா. நான் தான் நீங்கள் தங்குற கோயில். நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, பிதாவே, ஆமென். இப்போ வலிக்குதா? ஆ, வலிக்கலை. நல்லா அந்த கேமரா பார்த்து சொல்லுங்க, கண்ணு தெரியாது, வாங்க முன்னாடி. இப்போ வலிக்குதா முருகன்? வலிக்கலை, குறைஞ்சிருச்சு. சரி, வேற என்ன மனசுல இருக்கு? எதுவும் கவலை? கீழே கண்ணு தெரியல. அதான் எவனாவது எங்கனை வந்து சொல்ல போறானா, ஏ காலை மாற்றி வைக்கிறேன் சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்கல்ல. கீழே விழுந்தாலும் சிரிக்கிறவன்லாம் இருக்கேன் அந்த காலத்துல. என்ன முருகன், ஆ, அது மாதிரி அதுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் இருக்காரு, தெரிஞ்சுக்கிட்டியா? இப்போ நீ கூப்பிட்டு உனக்கு வேண்டியதை கொடுக்குறாரு இல்லையாசப்பா? இப்போ உனக்கு வேற எதுவும் கஷ்டம்னா நான் பார்க்காம இருப்பனா? அவர் பார்க்க மாட்டாரா? பார்ப்பார்ல. அதனால விழுந்த கவலையை விடு. எப்படி நான் பாருவேன், நீ விழுந்தப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு யோசனை இருந்திருக்கும், கவலை இருந்திருக்குமே. ஆமா, அந்த கவலையில தான் நீ கீழே விழுந்துட்ட. கவலைப்படாம இருந்தா கீழே விழுக மாட்டேன். உனக்கு என்ன கவலை சொல்லு, என்ன கவலை? எந்த கவலையில கீழே விழுந்த? சரி, கண்ணு இல்லைன்னு கவலைப்படாத, உனக்கு பரலோகம் இருக்கு. எப்படி எல்லாரும் செத்து நரகத்துக்கு போறேன் இந்த பூமியில, உனக்கு பரலோகம் கிடைக்கும்ல? கை விடு, உனக்கு பரலோகம் ஆண்டவர் கொடுக்குறார். ஏன்னா அந்த பூமியிலே துன்பப்படுற, என்ன முருகா, துன்பப்படுற உனக்கு தான் பரதீசு, பரலோகம், தெரிஞ்சுக்கிட்டியா? வேற எல்லாரும் இந்த பூமியில கோடீஸ்வரனை வாழ்ந்தாலும் அவன் நரகத்துக்கு தான் போப்பறேன், போதுமா? அந்த நம்மளுக்கு செத்த பின்னாடி நம்ம எங்க வர முடியாத முக்கியம், இது 60, 70, 80 வயசு, ஆனா ஆத்மாவுக்கு வயசே கிடையாது. அப்ப நீ நிம்மதியா இருப்பில மேல ஐம்புறம் நான் அக்னி கடல் நிலையில கிடப்பேன். யாரு நல்ல சொகபோகமா வாழ்ந்தவன்லாம் அக்னியில கிடப்பேன், தெரிஞ்சுக்கிட்டியா? அதனால கவலைப்படாத. சரி, இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தெம்பாரு, உட்காரு. சரியாயிடுச்சுல? அப்ப ஏசப்பா இருக்காருல்ல, இப்போ உங்க கூட பேசி உனக்கு சரி வேண்டியிருக்காரு. சரி, பாத்தீங்கல்ல, இப்ப அவரு ஒண்ணா கேட்க, இப்ப பேசுறது ஆண்டவர்கிட்ட பேசி அது சரியாது. ஹலோ, அதனால எல்லாரும் தெம்பா இருங்க.
நான் முருகா இப்போ உன சரி ஆயிடுச்சு பார்த்தேல அப்ப இயேசுப்பா இருக்காருல உன்னைய பாக்குறாருல அப்புறம் என்னது கவலை பண்ண நம்மளுக்கு பரலோகம் தான் முக்கியம் என்ன நம்ம இந்த பூமியில நீங்க எல்லாம் துன்பப்படுறீங்க உங்களுக்கு பரலோகம் உண்டு இங்க இன்பமா வாழ்ந்தவனுக்கு எல்லாம் பரலோகம் கிடையாது நரகம்தான் ஆனா துன்பப்படுறவங்களை காப்பாத்தினா அவனுக்கு பரலோகம் புரியுதா மற்ற துன்பப்படுறவங்களுக்காக அவங்களை காப்பாத்தி அவனும் அந்த துன்பத்தை அனுபவிக்கணும் அப்பதான் பரலோகம் போக முடியும் ஆமா ஹலோ சரி டவர் இல்ல ஒரு போன் வருது சரி ரொம்ப சந்தோஷம் நாங்க விடைபெறலாம்ல அது நல்லா இருக்க எதுன்னு போன் பண்ணுங்க எனக்கு எதுனாலும் ஜபாஷின் சொல்லுங்க கஷ்டம் அதுனா ஆமா வர்றேன் சங்கரையா